ஒரு காலத்துல அதை சாரும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டான். ஒரு காலத்துல எங்க அப்பா என்னை தர தரணும் இழுத்துட்டு போய் அடிச்சு சொல்லித்தாங்கன்னு நீங்க எல்லா ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி படிச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கிறக்கூடிய கால சூழ்நிலையில அடிக்கக்கூடிய ஆற்றலோ சக்தியோ ஆசிரியர்கிட்ட கிடையாது. அதையும் மீறி ஒரு வார்த்தையாரு பெரிய வீரமான வார்த்தையை குச்சியை தூக்கி ஓடி அடிச்சார். கப்பு குச்சியை பிடிச்சிட்டாங்க. உடனே அவர் சொன்னார், குச்சியை நுனியை பிடித்தவன் முட்டாளை பண்ணார். டக்குன்னு கையை அவன் எடுத்துக்கிட்டான், இவரை பிடிச்சு நிற்கிறார். கொஞ்ச நேரத்துல அவன் இவரை முட்டாளாக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவம். மாணவனை ஆசிரியர் கிண்டல் பண்ணது அந்த காலம். இப்ப ஆசிரியரை மாணவன் கிண்டல் பண்றான். வகுப்புக்கு வெளியில நாய் குழச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி குழச்சி முடிக்கட்டுமே அப்படின்னு பேசாம நின்றேன். கடைசி பேச்சுல இருந்து ஒருத்தர் குண்டா அவர்த்த எந்திரிச்சான். ஐயா அது நிப்பாட்டிடுச்சு, நீங்க யாருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துல நம்மள நாய் ஆகிட்டான். ரெண்டாவது அன்னைக்கு வந்து நம்ம படிச்சாட்டம் பக்கம் பக்கமா எழுத முடியும். இன்னைக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கற்பனை ஆற்றல் அப்படி பயங்கரமா இருக்கும் மாணவர்களுக்கு. கஸ்தூரி பாய் பற்றி குடிப்போறீங்கன்னு கேட்டிருந்தேன். இதே ஒரு கேள்வி, கஸ்தூரி பாய் பற்றி குறிப்பு வரைங்க. பேனாவும் பேப்பரும் எடுத்து ஒருத்தன் உதறி கஸ்தூரி பாய் பற்றி குறிப்பு வரைங்க. கேள்வி தவறானது. கஸ்தூரி எப்படி பாய் ஆவாங்க? கேளுவா நைட் 12 மணிக்கு ரத்த வாந்தி எடுத்துட்டார். வாத்தியார் திருத்திரு என்னடா முதவரிகள் எப்படி போட்டிருக்கியா அப்படின்ட்டு. அதுக்கு எடுத்து பாருங்க தன்னம்பிக்கையே. கஸ்தூரி பாயின் தகைகள். கஸ்தூரி பாய்க்கு வாயை கண்டுபிடிச்சிருக்கான். ரூம் பாய், ஆபீஸ் பாய், டார் பாய், நார் பாய், பிராக்கெட்ல இந்த பாய் ஸ்டாப் வரை மட்டுமே கிடைக்கும். அப்படியே போட்டு 13 பக்கம்ங்க. 13 பக்கத்தை திருப்பிட்டு கடைசியா பாக்குறாரு பின் குறிப்பு, இது வாஜ்பாயை விட பெரிய பாய். அவனுக்கு தெரிஞ்ச பாய் எல்லாம் எத்துட்டாது போட்டு திருத்திய பிறகு என்ன பண்றது? அந்நேரத்துல வார்த்தையார் ஹெட்மாஸ்டர் போன் அடிக்கிறார். சார் தமிழ் பரீட்சையில கஸ்தூரி பாயை பத்தி தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்காக பரவாயில்ல சார், நான் சயின்ஸ் வாத்தியார், எனக்கு போட்டு எழுதிருக்கேன். தலை சுத்தி போய் கிடைக்கும், 15 மாத்திரை போட்டிருக்கின்றார் அவரு. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? இதைத்தான் அவருக்கு கேட்டிருக்காங்க. சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? அதுக்கு அவை எழுதி இன்னொருத்தேன். சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயாரிக்க வேண்டுமோ அது அதை அதை கொண்டுதான் தயாரிக்க வேண்டும். வேறு எதையும் கொண்டு இது தயாரிக்க முடியாது. பிராக்கெட்ல குலசாமி மேல சத்தியமாக போட்டிருக்கேன். இவன் என்ன பண்ண முடியும்? பாத்தியார் என்ன பண்றது? தப்பு சொல்ல முடியாது, ரைட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு மாணவர்களுடைய போக்கு எப்படி இருக்கு?